இந்த மாதிரி ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவியை சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் சூப்பர்வாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. சிக்கன் நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. சீரகம், சோம்பு, மல்லி, மிளகாய், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, தேங்காய், உப்பு. இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பை போட்டு கூடையே சீரகம், மிளகு, மல்லி, மிளகாய், பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மல்லியோட வாசனை அவ்வளோ அருமையாக வருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதுங்க, நல்லா கனகனன்னு ஒரு புகை மூட்டமாக வரும். அப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வை அமுத்திடலாம். பாருங்கள் நல்லா வறுந்து வந்துருச்சு. நான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கிறேன். அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா பொன் நிறத்துக்கு வதங்கட்டுங்க. நம்ம வெங்காயத்தை வதக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வெங்காயம் வதங்க வதங்க தாங்க டேஸ்டே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கலை அப்படின்னா தான் குழம்புல கடைசி வரைக்கும் பச்சை வாசம் போகாமே இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசம்லாம் போகட்டுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி தோல் பீற அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணி 1-10 செகண்ட் நல்லா ஒரு ஸ்டிரை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். குழம்பு ரொம்ப திரி திரியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மொதல் நான் எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸை அரைச்சி எடுத்துக்குவேங்க. ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதோடவே நான் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கணும் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவியை தாளிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா சோம்பு வதங்கட்டுங்க. இதோடவே நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுமே இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோங்க. சிக்கன் வதங்கிறதுக்கு கூடயே பார்த்திங்கன்னா உப்பையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. சிக்கன்லேயே உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா தாங்க வேக வேக சிக்கன் ஃபுல்லாக உப்பு இறங்கும், கிரேவிக்கும் நல்லாவே கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டுங்க. ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. கிரேவியோட டெக்ஸ்சரே சூப்பராக இருக்குது பார்க்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கணும் அப்படின்னு வைங்களேன். நல்ல செட்டிநாடு சிக்கன் கிரேவி சுடு சுட சாதத்தோட, இல்லை நல்ல சாஃப்டான சப்பாத்தியோட சாப்பிட்டோன்னு வைங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.